ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாலாக்கீரை பிரியாணி, இதை எப்படின்றத குயிக்காக பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இது கீரை சாப்பிடாதவங்களுக்கு இந்த ரைஸ் ரொம்ப பிடிக்கும். இது எப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதிலே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ரொம்ப கட்டியாக இருக்குது. இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம், சோம்பு இதெல்லாத்தையும் நான் சேர்த்துடுறேன். மீடியம் சைஸ் 2 வெங்காயம் இந்த மாதிரி நீளத்தில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்தாச்சு. வெங்காயம் நல்லா வதக்கணும். பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூடவே நான் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் இஞ்சி பூண்டுலேயே பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகா தனியாக போடும்போது கீரை பிரியாணிங்கிறதுனால அது காரம் அதிகம் நம்ம கடிச்சிருவோம், அதனால தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்காக பச்சை மிளகாவும் சேர்த்து நான் அரைச்சிட்டேன். நம்ம இதில் காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்குறோம். மித்தப்படி மிளகாப்பொடி ஒன்றும் சேர்க்கறது கிடையாது. அதனால் நீங்கள் அது பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டும் பச்சை மிளகா அரைச்சதும் நல்லாவே வதங்கிடுச்சு. இது கூடவே நான் இப்போது கீரைகளை சேர்த்துடுறேன். இது வந்து பாலாக்கீரை, இது சிறுக்கீரை, ரெண்டுமே நான் அரை அரை கட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இது அப்படியே அதை சேர்த்துடலாம். கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடுறேன். இதுலேயே 1 பிடி அளவுக்கு புதினா இலையும், 1 பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்துடுறேன். புதினாவும் கொத்தமல்லி நல்லாவே வதங்கிடுச்சு. இதில் நான் 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல புளிப்பு இருக்குன்னா நீங்கள் 1/2 கப்பு சேர்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது தயிரையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் இப்போ தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் தண்ணிக்கு பதிலாக. இப்போ தேங்காய் பால் சேர்த்துடுறேன். தேங்காய் பால் எப்படின்னா நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கில் தான் நான் இப்போ பால் எடுத்துருக்குறேன். நான் இப்போ 1.5 கிளாஸ் அரிசி எடுத்ததுனால 3 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கிளாஸ் தேங்காய் பாலும் 1/2 கிளாஸ் தண்ணியும் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம தயிர் சேர்த்ததுனால எனக்கு அந்த கிளாஸ் அந்த 1/2 கிளாஸ் வந்து அதில் சரியாக போயிடும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இது கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம். அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நான் இதில் வந்து கீரை வதக்கும் போது கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்தேன். அது வந்து வீடியோவில் விட்டு போயிடுச்சு, அதனால் நீங்கள் சேர்த்துக்கங்க. ஒரே பச்சை மிளகாவும் கீரி போட்டுக்கேன். காரம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, அதனால் நான் வந்து 1 பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால் அதை சேர்த்துக்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். நான் நல்லா 3 விசில் விட்டு அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், ரைஸ் நல்லா சூப்பராக இங்கே ரெடி ஆகிடுச்சு. பாலாக்கீரை பிரியாணி இவ்வளோதாங்க. இது 1 பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா சூப்பரான பாலாக்கீரை பிரியாணி இங்கே ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்காக காடை முட்டை வச்சுருக்கிறேன், கொஞ்சம் தயிர் பச்சடியோ. நல்ல டேஸ்ட் இருக்குங்க பாலாக்கீரை பிரியாணி. நீங்களும் அதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை சாப்பிடாத குட்டீஸ்க்கோ பெரியவங்களுக்கோ இந்த ரைஸ் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு குட்டி லைக் ஒன்று கொடுங்க. மித்தவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.